கடினமான இதயம் இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வேத வசனம், அதுக்கான ஒரு குட்டி கதை மூலயமா இன்றைக்கான செய்திக்குள்ளார போவோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்தவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:10-11 இப்படி கூறுது. ஒரு முரட்டுத்தனமான குணமுள்ள சிறுமி இருந்தான். சிறு வயதிலிருந்தே தான் நினைச்ச வழியில தான் போகணும் அப்படிங்கிற ஒரு குணம் அவகிட்ட. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய விபத்தில் சிக்கிக்கிட்டான். சிக்கி ரெண்டு காலம் முடிஞ்சு போய் நொண்டியாகக்கூடிய நிலை அவளுக்கு உருவாயிருச்சு. அது முதல் அவளுடைய முரட்டு குணம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஒரு நாள் அவளை சந்திக்க ஒரு ஊழியர் வந்தார். அவர் இருந்துட்டு அவர்கிட்ட ஒரு கதையை சொன்னார். அதாவது பார்த்திங்கன்னா அவளுக்கு புரியும் வகையில் ஒரு கதையை இருந்துட்டு சொல்கிறாரு. ஆதியில் பூமி சமாதான புல்வெளியாக இருந்தது. அதில் நடந்த யஜமான் புல்வெளிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏன் உங்ககிட்ட பூக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புல்வெளி பதில் சொல்லுது, என்கிட்ட விதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யஜமானன் பறவைகளுக்கு கட்டளையிடுறாரு, அனைத்து வகையான பூக்களின் விதைகளையும் கொண்டு வந்து தூவு அப்படின்னு சொல்லி சொல்லி பறவைகளும் பூக்களுடைய அனைத்து வகையான விதைகளையும் எடுத்துகிட்டு வந்து தூவுது. சிறிது காலம் கழிச்சு திரும்ப யஜமானன் வராரு. யஜமான் வந்து புல்வெளிக்கிட்டே கேட்குறாரு, எங்கள் பூக்கள், இங்கே பூக்கள் அதிகமாக இல்லையே, ஒரு சில பூக்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புல்வெளி இருந்துட்டு சொல்லுது, ரொம்பவும் வருத்தத்தோட, அவங்க பறவைகள் இருந்துட்டு விதைகளை தூவினாங்க, ஆனாலும் அதை என்னால் காப்பாற்ற முடியல, கடும் காற்று வீசினனால பூக்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே யஜமானன் பூமிக்கு கட்டளை ஏறுறாரு. பூமி அதிர்ந்தது, புல்வெளி இதயத்தை பிளந்தது, புல்வெளி வேதனையால் முணுமுணுச்சிச்சு, காயத்தால் வருந்தியது. பின்பு அந்த பிளவுகளுக்கிடையே நதி வந்து பாஞ்சிச்சு. பறவைகள் மீண்டும் விதைகளை தூவ ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் பூச்செடிகள் இருந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சு. அப்போது கடுங்காற்று வீசினாலும் அதனுடைய வேர்கள் ஆழமாக போயிருந்தனால அந்த செடிகளுக்கும் பூக்களுக்கும் ஒன்றுமே ஆகலை. அந்த இடத்துக்கு திரும்ப யஜமானன் வந்தார். அந்த பூக்களுக்கு நடுவில் இருந்துட்டு படுத்து உறங்கி இளைப்பாறுதலும் அடைஞ்சார். கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஊழியர் ஒரு வசனத்தை கூறுறாரு அந்த சிறுமிக்கிட்ட. அதாவது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5:22-23 வசனத்தை அவர் கூறுறாரு. அதில் ஆவியின் கனி என வரும் இடத்தில் பூ என வாசித்து, பின்பு சாந்தம், நீடிய பொறுமை போன்ற பூக்கள் பிளவில் தான் செழித்து வளர முடியும் என்று சொன்னார். அச்சிறுமி தன்னுடைய துன்பத்திலும் அப்படிப்பட்ட பூக்கள் பூக்க தேவனிடத்தில் தன்னையும் அர்ப்பணித்தாள். கடினமான நிலத்தில் புல் புண்டு கூட முளைக்காது. அதுபோல கடினமான இருதயத்திலிருந்து எந்த நற்சுபாவங்களும் வெளிப்படவே வெளிப்படாது. ஆகவே தாவீது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தையே வாஞ்சிக்கிறார். நம்ம இதயம் நொறுக்கப்படும் அனுபவமே தேவனிடத்தில் இன்னும் நம்ம கிட்ட சேர்க்குது. இதயம் எப்போது பிளக்கப்படுகிறது? துன்பங்களும் பாடுகளுமே நம் இதயத்தை நொறுக்குகின்றன. 1 பேதுரு 1:6 என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக நிகழ்கிற ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நம்ம சீர் செய்யும், நமக்கு நல்குணங்களை மாற்றி அமைப்பது தேவ ஞானத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்குது. பிரியமானவர்களே, உண்மை, பொறுமை, தாழ்மை, சாந்தம், இன்பம் போன்ற ஆவிக்குரிய பண்புகள் அனைத்தும் நாம் துன்பங்களையும் பாடுகளையும் சந்தித்ததின் விளைவாகவே நம்மில் ஏற்படுகின்றன. ஆகவே துன்பப் பெருக்கிலே சோர்ந்து போகாதீங்க. தேவனது நொறுக்கத்திலின் திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்க. அப்போது உங்கள் ஜீவியத்திலிருந்து தேவனுடைய சாயலும் ஆவியின் கனியும் வெளிப்படும். ஓகேங்க, இதுபோல் கிறிஸ்துவ செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.